ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபை சொல்லுவேன். ஸோ ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பரான சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல ஒரு டேலண்டான சிங்கர் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் எங்கள்கிட்ட பேசும்போது, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, ஃபேமிலியில் ஃபினான்ஸில் வரணும்ண்ணா, எப்போ மேரேஜ் ஆச்சோன்னு இருந்ததுனால பாட முடியலண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. சில பேர் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நீ பாடுன்றாங்க அப்படின்ற போது நிறைய பேர் வந்து அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ நிறைய பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஃபினான்ஸ்லாம் நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டோட சுமைகள் நிறைய இருக்கிறதுனால அவங்களால அந்த திறமைகளை திருப்பி வந்து கொண்டு வர முடியல. ஆனால் இன்றைக்கி நிறைய பாடல் வரும்போது அவங்களுக்கு ஒரு இயக்கமாக இருக்குது, ஐயோ இவங்களாம் பாடுறாங்க, நம்மளால் பாட முடியல சொல்லி. ஆனால் நிறைய பேர் எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு எல்லோரும் கால் பண்ணி என்கிட்ட சொல்லிடுவாங்க, எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பிரதராக என்கிட்ட வந்து எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இருந்து என்கிட்ட பேசுவாங்க. ஸோ நானும் கொஞ்சம் சரி பிஸியாக போயிட்டே இருந்துச்சு, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லி பிளான். ஸோ நீங்கள் திரும்பி பாடணும்னு நினச்சிங்கன்னா பழைய சிங்கர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள், திரும்பி நீங்கள் எல்லாருக்கும் வரணும். அதுலேருந்து நீங்கள் உங்களோட திறமைகளை நீங்கள் மேலே கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் நீங்கள் மட்டும்தான் மறைஞ்சிருக்கீங்க தவிர, உங்களோட திறமைகள் உங்களோட பாடல்கள் வந்து எப்பயுமே மறைய மறையாது, மக்கள் எப்பயுமே கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. ஸோ திருப்பி நம்ம அப்போ பண்ண பாடல்கள்லாம் வந்து இப்போ வந்து திருப்பி ஹிட் ஆகிட்டு வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெயிக்கணும், அந்த ஒரு வரியில் வந்து ஒர்க் பண்ணோம். ஒவ்வொரு பாடமும் எப்பயுமே நம்ம அப்போ பண்ண பாடல்கள் வந்து ஒரு எதுவுமே அழியல. ஸோ எல்லாம் நல்லா செஞ்சுருக்கும் தெரியும், இன்னும் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க எல்லோரும், ரொம்ப சந்தோஷம். இனி ஒரு காலத்தில் வந்து இன்னும் நல்ல பாடல்கள் நீங்கள் எழுதி வந்து பாடினீங்கன்னா கண்டிப்பாக திரும்பி உங்களோட திறமைகள் வந்து உலகத்து முழுவதும் தெரியும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 2009 ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் 2011 தான் யூடியூப் சேனல் வந்து நம்ம சென்னைக்காரன் ஆரம்பித்தோம். அப்போ எந்த சேனலும் இல்லை. ஸோ அதுலேருந்து நிறைய பாடல்கள் நம்ம உருவாக்கி நம்ம அதில் பாட வச்சுட்டோம், எல்லாருக்கும் தெரியும். பாட வச்சு டெவலப் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எப்படி சென்னைக்கான உருவாச்சு, எப்படி நானும் சென்னைக்கான வளர வளர என்னோடய இதுவும் வளர்ந்துட்டு இருந்துச்சு, என்னோடய மியூசிக் ஃபீல்டும். எப்படியாவது நம்மளை அழிக்கணும், நம்மளை காலி பண்ணணும் அப்படிலாம் நினச்சாங்க எவ்வளோ பேர், எவ்வளோ சிங்கர்ஸ் நம்மளை பற்றி ஏதோ பேசி எவ்வளோ பேர் நம்மளை வந்து காலி பண்ணணும், என்னோடய நேம் ஸ்பாயில் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் கடவுள் அவங்க மத்தியில் நம்மளை வந்து உயர்ந்த ஒரு இடத்துல வச்சுட்டு தான் இருக்கார், இன்னும் நம்ம டாப்பில் போயிட்டு தான் இருக்கோம். இவ்வளோ பேர் பொறாமையாக கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ பேர் வந்து இன்னும் இவர் கெட்டு போகணும், நாசமாக போகணும் நிறைய பேர் நினச்சிருக்கலாம். ஸோ என்னோட பற்றி எவ்வளோ இஷ்யூ கூட நிறைய வந்துச்சு. ஸோ அது வந்து சதிகள் பண்ணதுனால வந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவனும் உத்தமன் இல்லை, எவனுமே இந்த உலகத்தில் உத்தமர் இல்லை. ஸோ அவங்களோட ஒவ்வொரு லைஃப்லையும் நம்ம பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஒரு விதமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபேமஸாக ஒரு இதுவாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி மாறிட்டே போகும். அதனால் வந்து கடவுள் வந்து எந்த இடத்துல நம்மளை தாழ்ச்சியும் விட மாட்டார். அதே ஒவ்வொரு காரண சிங்கரோட வாழ்க்கையில் கூட நீங்கள் கூட வந்து நிறைய பேர் வந்து உடஞ்சி போயிருக்கலாம், அவங்களோட மனசு வந்து உடஞ்சி போயிருக்கலாம். ஸோ நம்ம இப்படி போயிட்டுமே, நம்மளோட வாழ்க்கை எப்படி அவ்வளோதானா, நம்மளோட திறமைகள் இவ்வளோதானா சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட திறமைகள் வந்து எப்பயுமே வந்து அழிஞ்சு போகாது, உங்களோட திறமைகள் திருப்பி உலகத்துக்கு கண்டிப்பாக வரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கானாவில் வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு வரமே இல்லை, என்னன்னா ஸோ ரொம்ப கானானா கேவலமாக நினச்சிட்டு யாரும் பண்ண வரலை. ஸோ நம்ம தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துகிட்டே இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே இன்றைக்கி நிறைய பேர் உருவாகிறாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ வந்து இப்போ கானாவோட டெவலப் எல்லாமே தெரியுது. ஸோ அப்போ வந்து யாருமே மதிக்கல கானாவை, இன்றைக்கி மதிக்கிறாங்கன்னா கானா பாடல்கள் பாடின ஒவ்வொரு பாடல்கள் தான். கானா பாடல்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கானாவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, அது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. கடவுளோட கிருபை அது. கண்டிப்பாக உங்களோட திறமைகள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ யாருமே சோர்ந்து போயிடாதீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே சென்னை கானா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட காசு இல்லைன்னா கூட பையன் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளமாக இருந்தால் கூட நீங்கள் பர்சனலாக எனக்கு கால் பண்ணி, ஆனால் இல்லை நான் வந்து பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லி நீங்கள் உரிமையாக கேட்கலாம். எத்தனையோ சிங்கர் உரிமையாக கேட்டு வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. இன்னும் நீங்களும் வந்து உரிமையாக கேட்கலாம், ஒரு தாய் வீடு மாதிரி. ஸோ எல்லாம் கானா சிங்கரை சொல்லுவாங்க சென்னை கானான்றது ஒரு தாய் வீடு தான் சொல்லுவாங்க. உங்கள் தாய் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஓல்டு சிங்கர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க, அதுலேருந்து நீங்கள் டெவலப் ஆகி போகிறீங்க. அது ஒரு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ண வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு போவோம். திறமைகள் தான் எப்பவுமே வந்து நம்ம நினச்சிருக்கோம். அதனால் கண்டிப்பாக வந்து சென்னை கானாவை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாங்ஸ் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களோட திறமைகள் கண்டிப்பாக வரும். உங்களுக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நானும். கண்டிப்பாக வந்து நம்மளோட டீம்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண, நல்ல சாங் இருந்தால் கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.